வணக்கம் நான் உங்கள் கேவி கே பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா கேஸ் வெல்டிங்கில் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளேம்ஸ் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கேஸ் வெல்டிங்கில் ரெண்டு கேஸை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ளேமை உருவாக்கணும் இந்த ஃப்ளேம் வந்து மூணு வகையாக கிளாஸிஃபை பண்ணுறோம் ஒன்று நியூட்ரல் ஃப்ளேம் இன்னொன்று ஆக்சிடைசிங் ஃப்ளேம் இன்னொன்று கார்பரைசிங் ஃப்ளேம் இல்லைன்னா ரெடியூசிங் ஃப்ளேம் அப்படின்னு மூணு வகையான ஃப்ளேம் இருக்குது உதாரணத்துக்கு நம்ம ஆக்சிஜன் அசிட்லின் கேஸ் வெல்டிங்கை நம்ம எடுத்துக்குவோம் இந்த ஆக்ஸி அசிட்லின் கேஸ் வெல்டிங்கில் நியூட்ரல் ஃப்ளேம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனோட அளவும் அசிட்லினோட அளவும் இது சமமான அளவில் இருந்தால் அப்போ வர்ற கிடைக்கிற ஃப்ளேம் தான் நியூட்ரல் ஃப்ளேம் ஆக்சிடைசிங் ஃப்ளேம் அப்படிங்கிறது எப்போ கிடைக்கும் அப்படின்னா ஆக்சிஜனுடைய அளவு அதிகமாகவும் அசிட்லினோட அளவு குறைவாகவும் இருந்தால் அப்போ நமக்கு கிடைக்கிற ஃப்ளேம் தான் ஆக்சிடைசிங் ஃப்ளேம் கார்பரைசிங் ஃப்ளேம் இல்லைன்னா ரெடியூசிங் ஃப்ளேம் அப்படிங்கிறது எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிட்லினோட அளவு ஆக்சிஜனோட அளவை விட அதிகமாக இருந்ததுன்னா அப்போ நமக்கு கிடைக்கிற ஃப்ளேம் தான் கார்பரைசிங் ஃப்ளேம் இல்லைனா ரெட்யூசிங் ஃப்ளேம் இப்போ இதை தான் வந்து இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க முதல்ல நியூட்ரல் ஃப்ளேமை கவனிப்போம் நியூட்ரல் ஃப்ளேமில் ஆக்சிஜனுடைய அளவும் அசிட்லினோட அளவும் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு இப்போ அந்த நியூட்ரல் ஃப்ளேமோடய டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் மூவாயிரத்தி நூற்றி பத்து டிகிரி செல்சியஸ் அந்த ஹைஃபன் அது மைனஸ் கிடையாது மூவாயிரத்தி நூறு டிகிரி செல்சியஸ் எந்த ஃப்ளேமுக்கு நியூட்ரல் ஃப்ளேமுக்கு இப்போ இங்கே வாங்க நியூட்ரல் ஃப்ளேமில் அதோடய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க நியூட்ரல் ஃப்ளேமில் இன்னர் கோனில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கும் அவுட்டர் இன்வலப்பில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இன்னர் கோனுங்கிறது ஜுவாலையோட உள்பகுதி அதில் மூவாயிரத்தி முந்நூறு டிகிரி செல்சியஸ் இருக்கும் அவுட்டரில் ரெண்டாயிரத்தி முந்நூறு டிகிரி ஃபாரன் ஹீட் இருக்கும் இது நியூட்ரல் ஃப்ளேமோட தன்மை அடுத்தது நம்ம வந்து எதை பார்க்குறோன்னா கார்பரைசிங் ஃப்ளேம் அது என்ன கார்பரைசிங் ஃப்ளேமு இதுக்கு இன்னொரு பேர் உண்டு அதுக்கு வந்து ரெடியூசிங் ஃப்ளேமு அப்படின்னு சொல்லியாச்சு இது எப்போ கிடைக்கும் நமக்கு அசிட்டிலினோட அளவானது ஆக்சிஜனுடைய அளவை விட அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு கிடைக்கிற ஜுவாலை தான் கார்பனைசிங் ஃப்ளேமு இல்லைன்னா ரெடியூசிங் ஃப்ளேமுன்னு சொல்லிட்டோம் இதில் பார்த்திங்கன்னா இதோடய டெம்பரேச்சரு உள்ளே வந்து இன்னரில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிர தொள்ளாயிரம் டிகிரி செல்சியஸும் செல்சியஸ் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேம் வந்து மூணு பகுதியாக இருக்கும் அந்த டீட்டெயில்ஸ் இப்போ பார்ப்போம் இதுவும் மைனஸ் கிடையாது ஹைஃபன் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் டிகிரி செல்சியஸ் உள்ளே இருக்கிறது இப்போ இந்த சைடு பாருங்கள் இந்த கார்பரைசிங் ஃப்ளேமோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இங்கே காட்டியிருக்கோம் இதில் வந்து வெளியில் வந்து ப்ளூ என்வலப் இருக்கும் அடுத்தது அசிட்டிலினோட ஃபெதர் அதாவது இறகு மாதிரி இருக்கும் மொதல் வெளியில் வந்து ப்ளூ கலரில் என்வலப் இருக்கும் அடுத்தது ஃப்ளேமில் சொல்கிறேன் வெளியில் நீல கலரும் உள்ள வந்து அசிட்டிலின் கேஸோட ஒரு ஜுவாலையும் அதுக்கு அடுத்தது மிக பிரகாசமான இன்னர் கோரும் இருக்கும் இந்த இன்னர் கோர் எவ்வளோ டெம்பரேச்சர்னு சொல்லியிருக்கோம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் டிகிரி செல்சியஸ் அடுத்தது மூணாவதாக இருக்கிறது என்னென்னா ஆக்சிடைசிங் ஃப்ளேம் இந்த ஆக்சிடைசிங் ஃப்ளேம் எப்போ கிடைக்கும் ஆக்சிஜனுடைய அளவு அசிட்லினுடைய அளவை விட மிக அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு கிடைக்கிற ஃப் ஜுவாலை தான் ஆக்சிடைசிங் ஃப்ளேம் இதோடய டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி முந்நூறு டிகிரி செல்சியஸ் இப்போ பாருங்கள் இதோட அமைப்பு எப்படி இருக்கும்னு பாருங்கள் ஆக்சிடைசிங் ஃப்ளேமோட அமைப்பு அவுட்டர் என்வளப்பு அதாவது வெளியில் இருக்கக்கூடிய ஜுவாலையானது சிறிதாகவும் குறுகியதாகவும் இருக்கும் உள்ளே கிடைக்கக்கூடிய இன்னர் கோனானது கூர்மையாகவும் இருக்கும் இதோட டெம்பரேச்சர் என்ன மூவாயிரத்தி முந்நூறு டிகிரி செல்சியஸ் அப்போ இந்த மூணு வகையான ஃப்ளேம் வந்து நம்ம கேஸ் வெல்டிங்கில் கிடைக்கிது நம்ம உதாரணத்துக்கு எதை எடுத்துக்கிட்டோம் ஆக்சிஜன் அசிட்லின் வெல் கேஸ் வெல்டிங் எடுத்துக்கிட்டு பேசியிருக்கோம் திரும்பவும் சொல்கிறேன் நியூட்ரல் ஃப்ளேம்னா ஆக்சிஜனுடைய அளவும் அசிட்லினுடைய அளவும் சம அளவில் இருக்கும் அடுத்தது ஆக்சிடைசிங் ஃப்ளேம்னால் ஆக்சிஜனுடைய அளவு அசிட்லினுடைய அளவை விட அதிகமாக இருக்கும் கார்பரைசிங் ஃப்ளேம் அல்லது ரிடியூசிங் ஃப்ளேமில் அசிட்டிலினுடைய அளவு ஆக்சிஜனை விட அதிகமாக இருக்கும் சப்ளை பண்ணுறது நன்றி